குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பிரசவ வலி எடுத்த பொம்பளைங்க மூஞ்சி மாதிரி உன்னோட முகத்தை ஏன்டா அப்படி வச்சிருக்க? என்னடா இஞ்சி துணை குரங்க மாதிரி அப்படியே நிக்கிற? இங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் தேவையில்லை. அது நம்ம கமிஷனர் சார் போயிட்டார் சார். ஏங்க, ஏஷியன் கேம்ஸுக்கா ஒலிம்பிக்ஸ்க்கா? என்னடா கிருஷ்ணகுமார், ரெண்டு நாள் நான் லீவ்ல இருந்தாலும் எனக்கு கதை எல்லாமே தெரியும். நம்ம கமிஷனர் சார் கிரேட் மோகன் ராய், உண்மையை சொல்ல போனா அவர் தான் இவரு. அந்த ஆளு டீமை கூப்பிட்டு போயிருக்கிறது புயலோ புதையலோ பூகமோ தேடியில உண்மையான சாத்தான பாட்டிலுக்குள்ள அடைக்கிறதுக்கு தான். அதெல்லாம் அந்த அளவு முடியாது. இந்திய ராணுவத்தாலேயே தேவநாராயணமூர்த்தி ஒரு முடிய கூட புடுங்க முடியல. முடியுமா? தேவநாராயணமூர்த்தி ஒருத்தனா இல்ல மூணு பேர்? மூணு பேர் இல்ல, 3000 பேரோட பலம் கொண்ட ஒரு ஆளு. அவ இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் கோடி கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவனோட நிழல கூட தொட முடியல இதுவரைக்கும். கமிஷனர் மோகன் ராய் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? டிபார்ட்மெண்ட்ல பெரிய சூப்பர் ஸ்டார், ஒரு 50 வில்லன்களை ஒரே கையில ஒரே ஆளா நின்னு அடிக்கிற ஆக்ஷன் ஹீரோ. அந்த ஆபரேஷன் முடிச்சுட்டு வரட்டும். வரட்டும் வரட்டும், வந்த உடனே நேரா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அனுப்பி வச்சிட வேண்டியதுதான். அந்த அமெரிக்காக்காரனே புது வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சு அதை சாம்பிள் பார்க்க கொடுக்கறது இந்த தேவநாராயணமூர்த்திகிட்டதான். அவ்வளோ நவீன ஆயுதங்கள் அவன் கையில இருக்கு. சார் சொல்றதை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லான ஆயுதங்கள் மோகன் ராய் கையில 2 இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கிற தில்லு இருக்கு. யார் செத்துட்டாங்கன்னு போலீஸ் ஜீப்பையும் மதிக்காம எவ்வளவு வேகமா போற? உங்க அப்பா செத்து போயிட்டான், போறியா அவன் கூட? திருட்டு ராஸ்கல், வேகத்துல வண்டி ஓட்டினது எல்லாமே போலீஸ் ஐயா எதிர்த்து பேசுறியா? இறங்கிவிடா. இந்த பரமசிவனோட பழக்கமே இதான், போலீஸ் வண்டிய பார்த்தா தெரியாம ஒதுங்கி போயிருவேன், தெரிஞ்சே இடிச்சிட்டும் போயிருவேன். நிறுத்துடா, தப்பு பண்ணிட்டு வீரவசனம் பேசுறியா? உங்க பேர் என்னன்னு சொல்றது? ஓ, தினேஷா? நல்ல பேர். மவனே தினேஷ், தொப்பியை இறக்கி வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. ஸ்டேரிங் பிடிக்கிற கை இது, ஒரு அற விட்டேன்னா இங்கேயே செத்து போயிருவேன். பாப்போ, நீயும் காக்கிதான் நானும் காக்கிதான். பாப்போ. வண்டி எடுத்து போடா. காக்கி சட்டை போட்டவன் மேல வச்ச கையே இனி உனக்கு தேவையே இல்லை ரஸ்கன். தினேஷ் சார், கம்பிய. தினேஷ் போதும். சார், கேட்டை மூடி வச்சுட்டு எங்கேயா போன? சார் மன்னிச்சிடுங்க சார், அவசரமா வந்துச்சு சார், அதான் அங்கே போனேன். தண்ணி போட்டிருக்கியா சார்? அது வந்து டியூட்டி நேரத்தில் குடிச்சிட்டு வரலாமா? என்னையா சார் கேட்கிறாரு? இல்லை சார், அது வந்து டியூட்டி முடிகிற வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது. அதான் சார், சாருக்கு தெரியுமா எனக்கு 24 மணி நேரம் இங்கே தான் டியூட்டி. மாசத்துல 30 நாள், வருஷத்துல 365 நாள், அதுதான் இந்த டியூட்டியோட கணக்கு.
தேவநாராயண மூர்த்தி வெட்டி போடுற சந்தன மரத்தையும் யானை தந்தத்தையும் கடத்திட்டு போற லாரிக்காரங்க தூக்க சொன்னா தூக்கணும், இறக்க சொன்னா இறக்கணும். அவங்க சொல்றத நான் கேட்கலன்னா என் மேலதான் லாரி சக்கரம் ஏறி இறங்கும். இதையெல்லாம் நீ ரேஞ்சர் கிட்ட சொல்லவே இல்லையா? அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய ரேஞ்சே வேற சார். 6 மாசம் முன்னாடி எங்க அம்மா இறந்துட்டாங்க. அவங்க காரியத்துக்கு போய் தலை காட்ட 6 நாள் லீவு கேட்ட, அதை தெரிஞ்சும் அவங்க கொடுக்கல சார். ரகுமான் தானே உங்க மேலதிகாரி? ஆமா சார். உன்னோட விஷயம் எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட பேசுறேன். சரி சார், அவரை சே சொல்றேன். இப்ப போய் கேட்ட தூக்குங்க. சரி சார். ஐயப்பா, டியூட்டி சமயத்துல இனி தண்ணி அடிக்க கூடாது. இனிமே தொடவே மாட்டேன். போலாம். As it is, இங்கே தான் நம்ம பொசிஷன். இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனா இந்த இடத்துல இருந்து தான் ஃபாரஸ்ட் ஆரம்பமாகுது. அப்படியே 20 கிலோமீட்டர் முன்னாடி போனோம்னா தம்பராஞ்சாவடிங்கிற கிராமம், அதோட வடக்கு பகுதி தான் காடோட 2வது பாகம். அதுதான் தேவநாராயண மூர்த்தியோட சாம்ராஜ்யம். ஓகே தினேஷ், நம்ம டீம் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க சார். காலையிலிருந்து உங்களை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தெரிஞ்சிருந்த ஸ்டேஷனை மூடி வச்சிருக்கீங்க? மூடி வைக்கிறத தவிர வேற வழி இல்லை சார். என்ன காரணம்? தேவநாராயண மூர்த்தி 1 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஸ்டேஷனை வந்து அட்டாக் பண்ணான். எங்களால் முடிஞ்ச வரையும் நாங்கள் போராடி பார்த்தோம். ஆனால் 3 கான்ஸ்டபிள்ஸ் அந்த போராட்டத்தில் சுட்டு கொல்லப்பட்டாங்க. 4-5 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ அவனுக்கு பயந்துதான் ஸ்டேஷன் போட்டிருக்கா? ஆமாம் சார், எனக்கு பயம் அவன் மேலே இல்லை, இந்த கிராமத்து மக்களை நினைச்சா தான். அவனை எதிர்த்தா பாதிக்கப்படுறது இந்த கிராமத்து பெண்களும் குழந்தைங்களும் தான். வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கோம், உள்ள வாங்க சார். போலீஸும் மிலிட்டரியும் தேவநாராயமூர்த்திக்கு ஒன்றும் இல்லை. எந்த நிமிஷமும் அவனோட அட்டாக்கை பயந்து தான் இங்க ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருந்தோம் நீங்க ஏன் ஹெட் குவார்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்காம விட்டீங்க? யாரு சொன்னாங்க ரிப்போர்ட் கொடுக்கலன்னு? எந்த ஹெட் குவார்டர்ஸ்லயும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அதுக்கு என்ன காரணம்னா, பொண்ணு பெத்த ஒவ்வொரு தாய் தந்தையரும் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். அவன் மறுபடியும் வந்தான்னா ஏதாவது ஒரு பொண்ணு அவனுக்கு கண்டிப்பாக இரையாயிடும் சார். போலீஸ் ஆஃபீஸரான நான் கூட வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த கிராமத்தில் பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார். என்ன ஒரே போலீஸா இருக்கு? உள்ள யார் யாரோ இருக்காங்க அக்கா. மாமா உன கேட்டுட்டே இருந்தாங்க. நீங்க ஒன்னு பண்ணுங்க, இப்ப போயிட்டு சாயந்தரம் வாங்க. மாமா, இவதான் என் மகன் கஸ்தூரி. வணக்கம் சார். வணக்கம். இவர்தான் சப் இன்ஸ்பெக்டர் தினேஷ். ஹாய் கஸ்தூரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா? இவளோட படிப்பை எப்பவோ நிறுத்திட்டேன் சார். MBBS படிச்சு டாக்டர் ஆகி சேவை செய்யணும்ன்றது தான் இவளோட ஆசை. பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் மார்க் இவதான். அப்புறம் ஏன் MBBS ட்ரை பண்ணல? இந்த கிராமத்துல வந்து ஒண்ணு இவங்க அம்மா போய் சேர்ந்துட்டா, இவளோட படிப்பும் போயிடுச்சு. லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் நான் சமையல் ரெடி பண்ணிடுறேன். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, அது திருக்குறள் இருக்கும். தேவநாராயண மூர்த்தியை பத்தி தெரிஞ்சிருக்கிறதும் அதே மாதிரி விஷயம்தான். நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது 1% தான் சார் சொல்ல வர. அதுதான் உண்மையான விஷயம். நேத்து ராத்திரி நானும் சுரேந்திர பிள்ளையும் தேவநாராயண மூர்த்தியை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாம நினைக்கிறத விட 1000 மடங்கு டேஞ்சரான ஆள் ஆவேன். எனிவே தினேஷ், நாம இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோ சார். இங்கிருந்து நம்ம ரொம்ப தூரம் ஜீப்ல போக வேண்டி இருக்கும்னு சுரேந்தர் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி போறது ரொம்ப ரிஸ்கான பயணம், அது ரொம்ப மோசமான இடம். தேவையில்லாம நம்ம அங்கே மாட்டுறது மாதிரி ஆயிடும். வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம். ஒன்னு பண்ணுவோம், வண்டியை எல்லாத்தையும் இங்கே நிக்க வச்சுட்டு நாம நடந்து போய் பார்ப்போம். ஓகே சார். அப்புறம் சுரேந்திர பிள்ளை, நாங்க கிளம்புறோம். கடவுள் எப்பவுமே உங்களுக்கு துணை இருக்கும் சார். வரட்டுமா கஸ்தூரி? பாய் அங்கு, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. See you. Come on. Bye.
சார், இங்கிருந்து கொஞ்ச தூரம் போனா ஒரு நதி இருக்கு. அதை தாண்டினா பெரிய காடு. அந்த காட்டுல அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். காடு விட்டு காடு மாறுறது அவனுடைய பழக்கம். தினேஷ், மகாபாரத யுத்தம் மாதிரி நம்ம சண்டை போடுவோம். ஐ மீன், ராத்திரியில் சண்டை வேண்டாம். அதுக்கு காரணங்கள் ரெண்டு இருக்கு. முதல் காரணம், இரவு நேரத்தில் இங்கே சரியாக வழிகள் தெரியாது. ரெண்டாவது காரணம், தேவநாராயணமூர்த்தியோட ஆள் பலம், அதுவும் நமக்கு சரியாக தெரியாது. அதுவும் இல்லாமல் அவன் ராத்திரி நேரத்தில் ரொம்ப உஷாராக எச்சரிக்கையோடு இருப்பான். அதனால் சூரியனை சாட்சியாக வச்சு பகல் நேரத்தில் தேடுறது தான் புத்திசாலித்தனம். கரெக்ட் சார். அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம அட்டாக் பண்ணணும். ஓகே பாய்ஸ், இந்த ராத்திரி நேரம் நீங்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். காலையில் நாம் தேடுதல் வேட்டையை தொடங்கலாம். Come on, alert! சார், நீ எதுக்கு இங்கே வந்த? டிஜிபியோட அர்ஜென்ட் மெசேஜ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். தேவையில்லாம ஒரு ப்ரொடெக்ஷன். என்ன சார், என்னாச்சு சார்? எனிதிங் ராங்? நாட் எனிதிங், பட் எவரிதிங். நம்ம ஊர்ல கிழங்குகளை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக சென்ட்ரல்ல இருந்து ஒரு கும்பல் இங்க வரப்போறதாக தகவல் வந்திருக்கு. அந்த குழுவோட தலைவர் இங்க வரப்போறதுனால அவருக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி என்ன அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. அதனால இந்த ஆபரேஷனோட சார்ஜ அசிஸ்டன்ட் கமிஷனர் செல்லப்பா கிட்ட ஒப்படைக்க சொல்றாங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணனும்னு ஆர்டர். ஓஹோ, ஒரு செகண்ட் இல்லையா? இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வேலை செஞ்சு ஏன் ஆயிலே போயிடுச்சியா? ஓகே மிஸ்டர் செல்லப்பன், இப்போல இருந்து இந்த ஆபரேஷனை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கீங்க. கூல் டவுன் மிஸ்டர் கமிஷனர், கூல் டவுன். சில கோயில் திருவிழா நிகழ்ச்சியில பாத்திருக்கீங்கல்ல, நிர்வாக கமிட்டி சார்பா நிகழ்ச்சியில சில மாற்றங்கள் வரும். இதுவும் அந்த மாதிரி ஒரு கமிட்டியோட தீர்மானம் தான். சரிங்க சார். ஆனா நான் ஒன்னு கேட்கட்டுமா? ஒவ்வொரு சிக்னல்லையும் போலீஸ்காரன் நிறுத்தி, டூ வீலர் காரணையும் த்ரீ வீலர் காரணையும் தடுத்து நிறுத்தி, ஹெட்லைட்ல போட்டு இல்ல பிரேக் லைட்ல வெளிச்சம் இல்லைன்னு தேவையில்லாத காரணங்களை சொல்லி, மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை பெட்டி காசு போட்டு கஜானாவை நிறைக்கிற நம்ம, 8 மணி நேரம் வேலை செய்யறவன் கூலி கேட்கும் போது ஓவர் டிராப்ட காமிச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல அரசாங்கம் கடன் வாங்கி செலவு பண்ணி ஆபரேஷன் தேவநாராயண மூர்த்திங்கிற நாடகத்தை அரங்கேற்றினது எந்த விதத்துல நியாயம் சார்? காசை தூக்கி எறிஞ்சா கைய கட்டி நின்னுகிட்டு வேலை பாக்குறது நிறைய பேர் இருக்காங்க. அது சரி, அந்த ப்ரொடெக்ஷனுக்கு போறதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுறீங்க? இது பாருங்க, இது ஹோம் மினிஸ்டரோட ஆர்டர். ஒவ்வொரு நாளும் ஆர்டர் எடுக்க 5-star ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சர்வர் இல்ல சார். நான் ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வாட் யூ மீன்? ப்ளீஸ் சார், வாட் இஸ் திஸ்? ஐ அம் ரிப்போர்ட்டிங் சிக். திஸ் இஸ் மை லீவ் லெட்டர். நீங்க இப்ப மெடிக்கல் லீவ் எடுக்க காரணம்? வெரி சிம்பிள். ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ங்கிற பொம்மலாட்டத்துக்கு கயிறு பிடிச்சி ஆட்டுறதுக்கு நான் தயாரா இல்ல சார். தப்பா நினைக்காதீங்க. நம்ம போட்டு இருக்கிற இந்த யூனிஃபார்முக்காவது நீங்க மரியாதை கொடுத்துருக்கணும். என்னோட மிஷினை நான் செய்யறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருந்தா தேவநாராயண மூர்த்திங்கிற நிழலையாவது நான் கண்டுபிடிச்சிருப்பேன். எஸ் ஐ நோ, பட் சி மிஸ்டர் கமிஷனர், ஐ எம் ஹெல்ப்லெஸ். நீங்க சொன்ன மாதிரி போலீஸோட பவர் பொலிட்டீஷியனோட பாக்கெட்ல கிடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பொம்மலாட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். வி கான்ட் ஹெல்ப் இட். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது சார், இந்த விளையாட்டை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் நீங்க நினைக்கிற மாதிரி முட்டாளுங்க கிடையாது. தூங்கிக்கிட்டு இருக்கிற சிறுத்தைங்க அவங்க. அவங்கள மட்டும் நீங்க சீண்டி விட்டுட்டீங்கன்னா போலீஸோட பவரும் பொலிட்டீஷியனோட அதிகாரமும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. தேர் வில் பி டோட்டல் டிமாலிஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் சார். மேத்யூவா? உட்கார். தேங்க்யூ சார். என்ன, நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது புது செய்தி இருக்கா? நல்ல செய்தி ஒன்றும் இல்லை சார். தேவ நாராயணமூர்த்தியை பிடிக்க போன அஸ்டன் கமிஷனர் செல்லப்பா நாளைக்கு திரும்பி வராரு சார். வெறுங்கையோட. இதை நான் முன்னாடியே எதிர்பார்த்தது தான் சார். எதிர்பார்க்காத இன்னொரு செய்தி கூட இருக்குது. அந்த போராட்டத்தில் 7 ஆஃபீஸர்ஸ் இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் தினேஷ். ப்ளட்டி ராஸ்கல்ஸ். நிர்த்தியா, இது ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ். லீவை கேன்சல் பண்ணி மறுபடியும் இங்கே டியூட்டிக்கு வந்தது என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்காகவா? வேண்டாம், அது இங்க நடக்காது கமிஷனர். பிரச்சனை பண்றதுக்காக நான் இங்க வரல சார். என் மனசோட வலி, தேவநாராயணமூர்த்தியை பிடிக்க போன என்ன ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு என்ன வர வச்சது நீங்க தான் சார். மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போய் பொம்மலாட்டம் ஆடிட்டு வெறுங்கையோட திரும்பி வந்திருக்கீங்களே அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் சோலப்பன்.
இவங்க நடத்துன நாடகத்தினால நாம நஷ்டப்பட்டது என்ன தெரியுமா? ஏழு ஆபீசர்ஸோட விலை மதிக்க முடியாத உயிர். சும்மா என் மேல பழி போடாதீங்க சார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தேன். என்னத்த செஞ்ச? ஏழு ஆபீசர்ஸோட உயிரை பறிச்ச. அதை தவிர நீ வேற என்ன செஞ்ச? நீங்க அவர் மேல பழி போடாதீங்க. நீங்க கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு தேவநாராயண மூர்த்தி சாதாரண ஆள் இல்ல. அவன் பாம்பு, விஷப்பாம்பு. அவன் நெழல்ல கூட விஷம் இருக்கும். அந்த விஷத்தை மொத்தமாவும் சில்லறையாவும் வியாபாரம் பண்றது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊரையே கொள்ளையடிச்சுட்டு இருக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள்தான். ஏய், போதும் போதும், ரொம்ப பேச வேண்டாம். அளவுக்கு அதிகமா பேசுறது எனக்கு பிடிக்காது. ஐ அம் சாரி சார். உங்களோட மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல சார். ஹோம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கிற உங்ககிட்ட நான் சொல்ல வர்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான் சார். மந்திரிங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க மாதிரி காக்கி சட்டப்பட்ட போலீஸ்காரங்களையும் மாத்திராதீங்க சார். சே, நிறுத்தியா? ரொம்ப ஓவரதா பேசிக்கிட்டு இருக்க. ஒன்னு தெரிஞ்சுக்க, உன் காக்கி சட்டை பவர் விட இந்த கதருக்கு பவர் ஜாஸ்தி. தெரியும் சார். அந்த மாதிரி பவர் உங்களுக்கு வேணும்னா எங்களை மாதிரியான போலீஸ்காரங்களுடைய உதவி தேவை சார். காக்கி சட்டை போட்டவனுக்கு தேவையில்லை சார். மிஸ்டர் மோகன் ராய், மைண்ட் யுவர் டங் அண்ட் பிஹேவ் யுவர் செல்ஃப். எஸ் சார், ஐ ஆம் பிஹேவிங் மை செல்ஃப். திஸ் இஸ் மை ரெசிக்னேஷன் லெட்டர். மோகன் ராய், நீங்க என்ன பண்றீங்க? நான் பண்றதுக்கு என்ன சார் இருக்கு? இனிமே இந்த டிரஸ் போட்டு நான் டியூட்டி பண்ணேன்னா எனக்கு தான் சார் பைத்தியம் பிடிக்கும். நீ நினைக்கிற மாதிரி ரிசைன் பண்ண முடியவே முடியாது. அதையெல்லாம் உங்க கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லுங்க. யோ, உன்னேனோ நீ வம்பு பண்றது ஹோம் மினிஸ்டர் கிட்ட. மினிஸ்டர்லாம் கிடையாது சார், நீங்க ஒரு மான்ஸ்டர். மிஸ்டர் மோகன் ராய், நீங்க ஒரு போலீஸ் அதிகாரிங்கறத மறந்துட்டு பேசுறீங்க. போலீஸ்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார், போலீஸ்ங்கற வார்த்தையில இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் புனிதமான அர்த்தம் இருக்குன்னு. பொலைட்னஸ், ஒபீடியன்ட், லாயல்டி, இன்டெலிஜென்ட், கரேஜ் அண்ட் எஃபிஷியன்சி. ஆமா, இது எல்லாமே சேர்ந்ததுதான் போலீஸ். ஆனா அது அந்த காலம். ஆனா இப்போ அந்த வார்த்தையில இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள அர்த்தம் நம்ம மக்கள் கிட்ட மாறி போச்சு சார். சுத்தமா மாறி போச்சு. P for partiality, O for oppression, L for lunatic, I for idiotic, C for cheating and E for erratic. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஒன் திங் ஐ ஆம் வெரி ஷூர், எதுவா இருந்தாலும் போலீஸ்காரன் கிடையாது. அப்புறம் வேற யாரு? அது வேற யாரும் இல்ல சார், அத நான் சொல்றேன். போலீஸ்காரங்க எல்லாரையுமே தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க அதிகாரத்தை செயல்படுத்த விடாம தனக்கு சாதகமா செயல்படுத்துறவங்க மந்திரிங்க. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகிட்ட வேலை செய்யறதுக்கு எனக்கு என்னதான் தாகம் எடுத்தாலும் அவங்க கொடுக்கற பச்சை தண்ணியை கூட நான் வாயால குடிக்க மாட்டேன் சார். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வெல் சார், திஸ் இஸ் மை லாஸ்ட் சல்யூட். ஓகே மிஸ்டர் சோலையப்பன், பேச்சு வாக்கில் கொடுக்கறதுக்கு நான் மறந்துட்டேன். என் கூட இருந்தவங்க எல்லாம் சாகடிச்சுட்டு வந்துட்டேடா கொல கொலகார பவி. ஐ அம் சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒன் மினிட். மிஸ்டர் மோகன் ராய், வெல்டன். மிஸ்டர் ராய், வெல்டன். நான் செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சிட்டீங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் மோகன் ராய், கட்சி பொறுப்பிருக்க நான் கட்சி நாயகத்துக்காகவோ உங்களை குறை சொல்றதுக்காகவோ நான் உங்களை வர சொல்லல. நீங்க ஒரு நல்ல ஒரு ஆபீசர், நீங்க இந்த முடிவு எடுத்துருக்க கூடாது. உங்களுக்கோ டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை, இது மக்களுக்கு தான். உங்களுடைய ராஜினாமா மக்களுக்கு வேதனையை கொடுக்குது, பாதுகாப்பு இல்லை. அதனால இந்த விஷயத்துல இன்னொரு வாட்டி யோசனை பண்ணக்கூடாதா? சாரி, என்ன மன்னிக்கணும். நான் ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன் சார். ஒரு விஷயம், என்ன மாதிரி உள்ள போலீஸ்காரங்க குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக தான் உயிரையும் பணைய வச்சு பிடிக்க முயற்சி செய்யும் போது அது சம்பந்தப்பட்ட மேலதிகாரிங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஏசி ரூம்ல ஈசி சேர்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப கேஸ்வலா கேம் விளாண்டுகிட்டு இருக்காங்க. ஐ அம் சாரி சார். இப்ப நான் ராஜினாமா பண்ணலன்னா ஒரு மனுஷனா என்ன பாத்திருக்க முடியாது, ஒரு கொலகாரனா தான் சார் என்ன பாத்திருப்பீங்க. நீ சொல்றதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மைதான். இந்த ஜெயிலில் இருக்கிற கிரைம் குற்றவாளிகளை விட விஐபி கெட்டப்பில் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பிடிச்சிட்டு வர எல்லாருமே குற்றவாளி ஆகிட முடியாது. கண்டிப்பாக கரெக்டாக தான் சொல்கிறீங்க. மக்களோட தலையெழுத்தே இதுதான். குற்றவாளியை பிடிக்கிறது போலீஸ்காரனாக இருந்தாலும் யார் குற்றவாளின்னு தீர்மானிக்கிறது அரசியல்வாதிகளாக இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க ஒரு வியாபாரி, விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. நீங்கள் எதுக்கு இப்போ அப்செட் ஆகுறீங்க? இந்த மாதிரி அனுபவம்லாம் போலீஸ்காரனுக்கு மட்டும் இல்லை, ஒன்றை மாதிரியே கஷ்டப்படுற நண்பன் எனக்கு ஒருத்தன் இருக்கான். சின்ன வித்தியாசம் மட்டும்தான், அந்த ஆள் போட்டிருக்கிறது போலீஸ் யூனிஃபார்ம் இல்லை. அது மட்டும் இல்லை, தாய்நாட்டை காப்பாற்றுறதுக்காக தபதம் எடுத்த மிலிட்ரி யூனிஃபார்ம். கேப்டன் நெப்போலியன். ஒருவேளை சொல்லப்போனால் கேப்டன் நீங்களும் ஒரே குறிக்கோளோடு இருக்கிறவங்க தான். கேப்டன் நெப்போலியனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஒரிஜினல் பேர் பேட்ரிக் பெரேரோ, ஆனால் எல்லாருக்கும் தெரியறது கேப்டன் நெப்போலியன்.
நிஜமாவே மனசுல தில் இருக்கிற கேப்டன் நெப்போலியன். எஸ் கேப்டன், ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. டேக் ஓவர் சார். கம் ஆன், லெட்ஸ் மூவ் நவ். டெல் மீ, நம்ம மேஜர் சாரோட தவறான ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு இல்ல சார்? அந்த விஷயம்தான் நீங்க சொல்ல வருது. ஆமா சார், கடந்த சில நாட்களா நானும் பாலுவும் மேஜர் சாருடைய நடவடிக்கையை ரகசியமா கவனிச்சிட்டு தான் வர்றோம். ஏதோ தீவிரவாதிகளோட மேஜர் சாருக்கு தொடர்பு இருக்குங்கறது தெரிய வந்தது. Have you got any solid proof? Yes captain, அந்த சாலிட் ப்ரூஃப் பத்தி சொல்றதுக்கு இங்க வந்தேன். யாருன்னு தெரியல, புதுசா ஒரு ஆள் நம்ம மேஜர் சார் கூட நம்ம கேம்ப்ல சுத்திக்கிட்டு இருக்கறத நான் பார்த்தேன். சோ ஜென்டில்மேன், உங்க எல்லார் முன்னிலையிலும் நான் இத மிஸ்டர் பல்ராம் கிட்ட ஒப்படைக்கிறேன். நம்ம எல்லாருடைய நன்மைக்காகவும். Highly confidential. Thank you, Major sir. Thank you. நன்றி இருக்கட்டும். இத ஜாக்கிரதையா கொண்டு போங்க. நம்ம இந்திய நாட்டோட ராணுவ ரகசியம் மொத்தமும் இந்த ஃபிளாப்பில தான் இருக்கு. இனி நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொன்னதை உன் தலைவங்கிட்ட சொல்லிடு. சொல்றேன் மேஜர் சார். பெஸ்ட் ஆஃப் லக். உனக்கு ட்ரைனிங் கிரவுண்ட்ல தான் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்புறம் என்னங்க? ட்ரைனிங் சம்பந்தமா உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு சார். அதுக்காக தான் இங்க வந்தேன் சார். நான் வந்ததுனால சாருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சார், இட்ஸ் ஓகே சார், நான் அப்புறமா வந்து சந்திக்கிறேன். ஓகே, கிளம்புங்க. ஓகே சார். சரதாஜியே, இந்த கேம்ப்ல இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. இருந்தாலும் நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. எங்கே பார்த்துருக்கேன்? இவர் தான் பல்ராம் சிங். காஷ்மீர் பார்டரில் பார்த்துருப்பீங்க. அரே பாப்ரே, ஆப் காஷ்மீர் அஜ்மின் வாலா ஹே, வஹாம் ஆஜ்கல் ஆதங்கவாதி சமஸ்யா கைசா ஹே, அரே கியா ஹுவா பாய் போலனா, அச்சா மேரா பல்ராம் சிங் ஜி, ஆப்கோ ஹிந்தி நீ ஆதா, டே கோஆப்ரேட் பண்ணுறா, ஹிந்தி தெரியுமா தெரியாதா? நல்லா இருக்கு. பஞ்சாப் காரன் பல்ராம் சிங், காஷ்மீர்லேருந்து வந்திருக்க பல்ராம் சிங், அங்கிருந்து வந்த சிங்குக்கு இங்கே ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னால் எப்படி? கேப்டன், அனாவசியமாக பேசாதீங்க. இவர் என்னுடைய கெஸ்ட். நோ மேஜர், இவர் கெஸ்ட் இல்லை, ஹீ இஸ் ஏ கோஸ்ட். நம்ம நாட்டின் ராணுவ ரகசியத்தை தெரிஞ்சுக்க வந்த முக்கியமான தீவிரவாதி இவன். ஐ வில் ஷோ யூ. சாரி மேஜர், ஐ நோ இவன் ஒரு தீவிரவாதி தான், ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த கேப்டன் உயிரோடு இருக்கிறவர்களையும் எந்த தீவிரவாதியும் உள்ள நுழைய விட மாட்டேன். இவன் யாரு, எங்க இருந்து வந்தான்னு இவனை வச்சு அந்த உண்மையை கூடிய விரைவில் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அடுத்த நாள் தீவிரவாதிகளோட அட்டுளியும் நாளுக்கு நாள் கேம்ப்ல பரவ ஆரம்பிச்சிச்சு. ஆனா கதையில ஒரு சின்ன மாற்றம். அந்த கதையில் தீவிரவாதி என்னோட கெஸ்ட்ன்னு சொல்லி தான் உள்ளே வந்திருக்கான். அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது குற்றவாளி நிரபராதி ஆகிட்டான், நிரபராதி குற்றவாளி ஆகிட்டான். அதுதான் நடந்துச்சு எங்கள் ராணுவ கோர்ட்டில். Under the circumstances, it is hereby ordered to court-martial Captain Patrick Pereira on the charges of treason and assaulting superior officers. மிஸ்டர் மோகன், டு யூ நோ ஒன் திங்? அன்னைக்கு அந்த நெப்போலியனை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆயுதம் கிடைச்சிது. அன்னைக்கு அவர் போராட வேண்டியிருந்தது அந்த எதிரிங்களை தான், மிக கொடுமையான எதிரிய. ஆனால் இந்த கேப்டன் நெப்போலியன் தோத்து போனது எதிரிங்கிட்ட இல்லை,
என் கூடவே இருந்த சில ராணுவ விஷக்கிருமிகள் தான். டாம் இட், என்ன போல இன்னொரு ஆபீசர் இங்க இதே மாதிரி பாதிச்சிருக்கிறாருன்னு ஐஜி சார் சொன்னப்போ என்னமோ உங்களை நேரா வந்து பார்க்கல மூலம் எனக்கு தோணுச்சு. ஆமா, அதே எண்ணம் தான் எனக்கும் தோணுச்சு. ஹலோ, யாரு? கஸ்தூரியா? எங்க அப்பா வரல? அப்பா வரல, நான் தனியா தான் வந்தேன். தனியாவா? கேப்டன், இவ கஸ்தூரி, என்னோட ஃப்ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் சுரேந்திரனோட பொண்ணு. சார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், தம்பரான் சாவடி கிராமத்தில் எனக்கும் என்னோட டீமுக்கும் வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்த சுரேந்திரன் பிள்ளையை பற்றி சொல்லியிருக்கேன். ஆமாம். என்னம்மா, அப்பா எப்படி இருக்கார்? உன்னை இப்போ தனியாக இவ்வளோ தூரத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு? இப்போ மட்டும் இல்லை, இனி வாழ்க்கை பூராவும் நான் தனியாக தான் இருந்தாகணும் அங்கு. அப்பா. அப்பா, என்னாச்சு? என்னாச்சு கஸ்தூரி, அப்பாவுக்கு என்னாச்சு சொல்லு. அப்பா. டே சுசீந்திரா, மரியாதையா வெளில வாடா. அப்பா. ஹேய், வெளில வாடா. தேவநாராயண மூர்த்தியை பிடிக்க வந்த போலீஸ்காரங்களுக்கு விருந்து வச்சது எங்களுக்கு தெரியும், உனக்கு நாங்க வைக்கிறோம், வாடா. நீ ஏன் கோலையா பதுகுற? நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளு. இன்னும் 5 நிமிஷத்துல நீ வெளியில வரல, அப்புறம் இந்த கிராமத்துல இருக்கிற சின்ன பசங்களை ஒரே அடியா மேல அமிச்சிருவேன். இந்த குழந்தை உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? ஓடிடுமா, நீ உள்ள போ. தேவநாராயண மூர்த்திய தூக்குல தொங்க விட்டாதான் உன் மனசுக்கு நிம்மதியா? அப்படித்தானே? இந்த காட்டுக்கே ராஜாவா இருக்கிற என்ன பிடிக்க வந்த போலீஸ்காரங்களுக்கு விருந்து வச்சு உபசரிச்சுல, அதுக்கு இதாண்டா தண்டனை? இனி வர போலீஸ்காரங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். கஸ்தூரி, உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு உதவி செய்ய போய் தானே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீ எதுக்காகமா இங்க சிட்டிக்கு வந்த? டியூட்டியில இருக்கும்போது கொல்லப்பட்ட ஒரு போலீஸ் ஆபீசருடைய பொண்ணு தானே சார் நான். போலீஸ்ல இருந்து எம்எல்ஏல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் எல்லா அதிகாரிகளையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் சார். ஆனா அவங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. பரவாயில்ல, யாரோட ஹெல்ப் இல்லைனாலும் அவரோட பொண்ணா இருக்கிறேன்னா அவருடைய கடமையை நான் செய்வேன். தேவநாராயண மூர்த்தின்ற அசுரனை எப்படியாவது நான் பழி வாங்கணும். சில சமயம் நான் அவன் கையால் செத்து போயிடலாம், ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன், எப்படியாவது அவனை கொல்லாமல் விட மாட்டேன். ஒத்துக்கிறம்மா, நீ சுரேந்திரனோட புள்ளின்றதை நிரூபிச்சிட்ட. இனிமேல் நீ தனியாக போராட வேண்டாம். தேவநாராயண மூர்த்திக்கு எதிராக நடக்க போற போராட்டத்தில் டிபார்ட்மெண்ட் அரசாங்கமும் சப்போர்ட்டா இல்லைனாலும் உனக்கு உதவியா நான் இருக்கேன். நீ ஒரு தைரியமான பொண்ணு, காட்டுல ராஜாவா இருக்கிற தேவநாராயண மூர்த்திக்கு எதிராக தைரியமா தனி மனிதனா போராடுற இவர் கூட அவனோட ராஜ்யத்துக்கு அழிக்கிறதுக்காகவும் அவனை கொல்றதுக்காகவும் கூட இன்னொருத்தர் சேர்றது. ஆமா, இந்த கேப்டன், கேப்டன் நெப்போலியன். மிஸ்டர் மோகன், நானும் இப்ப இருந்து உங்களோட போராட தயாராகிட்டேன். போலீஸும் ராணுவம் சேர்ந்து கூட அந்த தேவநாராயண மூர்த்தியோட நேரில் கூட தொட முடியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் மூணு பேரும் என்ன பெருசாக செஞ்சிட முடியும் தானே கேட்குறேன். முடியும். ஏன்னா எங்களோட ரிமோட் கண்ட்ரோல் அரசியல்வாதிகளோட பாக்கெட்டில் கிடையாது. இந்த நெப்போலியனோட வாழ்க்கையில் தோல்வின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. தேர் இஸ் எ வில், தேர் இஸ் எ வே. என்னால் எதையும் சாதிக்க முடியும். உண்மைதான். இந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரு தைரியம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாருக்காவது இருந்திருந்தா என்னைக்கும் அவன் உள்ள போயிருப்பான். Don't worry Mohan, we will do it. We have to do it. என்ன இருந்தாலும்
ஐஜி சார் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு. தேவ நாராயணமூர்த்திங்கிற அரக்கனோட போராட மனோபலம் மட்டும் போதாது, வி நீட் பிசிக்கல் பவர் ஆல்சோ. சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆன மிலிட்டரி ஆபீசர் சில பேர் இன்னைக்கும் எனக்கு நண்பர்களாக தான் இருக்காங்க. இப்பவும் அவங்க உயிரோடு இருக்காங்கன்னா நான் கூப்பிட்டு அவங்க உடனே வருவாங்க. எழுதிக்கோ, மிஸ்டர் ஹாசன் மறைக்கார், கோட்டபுரம் ஹவுஸ். என்ன மேடம்? எம்டி மிஸ்டர் அபிராம் சார் இன்னும் வரல மேடம். டாம் இட், எக்ஸ்கியூஸ் மீ, எம்டியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்டா எதுக்கு? இங்க பாரு, அபிராம பார்க்கறதுக்கு எனக்கு எந்த அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. ஆனா எனக்கு தேவை இருக்கு. அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னா எம்டியோட ஆர்டர். டேடே ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் ஆகாத, நான் ஒரு வார்த்தை சொன்னானா வேலை இல்லாம குழந்தைங்களோட நீ வீட்டை தான் உட்கார வேண்டி வரும். சும்மா மிரட்டாதீங்க, அப்பாயின்மெண்ட் இல்லாம உங்களை அனுமதிக்க முடியாது. குட் மார்னிங் சார். மார்னிங். ஹலோ, நீ எப்போ வந்த? என்ன ஒரு மாதிரியா இருக்க? நான் ஒன்னு சொல்றேன், இங்க பாருங்க, என்னை கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்ணாதீங்க. வாட் ஹேப்பன்? அப்பாயின்மெண்ட் இல்லாதால உங்க செக்யூரிட்டி என்ன உள்ள விட மாட்டேங்கிறான். ப்ராப்பரா பிஹேவ் பண்றவங்க தான் செக்யூரிட்டியா வைக்கணும். யோ, ஒரு ராணுவ பலத்தை இங்க காட்டாத. ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசின வேலையே போயிடும். கல்ச்சர்லெஸ் கிரீச்சர். கம் ஆன் டார்லிங். மாமா, அம்மா இது உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க. எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் கிளம்பட்டுமா? மாமா ஜாக்கிரதையா போகணும். எக்ஸாம்ல எல்லா குவெஸ்டனுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணு. குட். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் கேப்டன் நெப்போலியன் சார். மாலைக்கும் சலாம் சார். நீங்க நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அவசர வேலையா உங்களை நேர்ல பாக்கணும்னு நான் விரும்புறேன். இன்னும் மிலிட்டரி ரத்தம் தான் உன் உடம்புல ஓடிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டு இங்க வரணுமோ வாங்க. இந்த அட்ரஸ்ல தான் நான் இருக்கேன். இப்படிக்கு உங்கள் கேப்டன் நெப்போலி சார். வெயில் மழை உங்ககிட்ட வேலை பாக்குறத விட முச்சந்தில உட்கார்ந்துகிட்டு போற வரவனுக்கு சவரம் பண்றதே மேல்ரா. வர நம்மளே பொறுத்து வர ராணுவ வீரங்கிறது முடிஞ்சு போன சார். இப்போதைக்கு நம்ம சாதாரண சிட்டிசனா தான் சார் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, தகுதிகளை இழந்த சிட்டிசன். சிட்டிசனாலும் டைட்டானோ நான் ராணுவ சமையல்காரன ஒண்ணு சொல்றேன், ரத்த சூடா இருக்கும்போது பொறிச்சு சாப்பிட்டுறணும். அந்த மூதேவி மூர்த்தியை கண்டுபிடிக்கிற முயற்சியை ஒரு நிமிஷம் கூட ஆற போட கூடாது. முடிச்சிடணும். சாரே சகச்சி அச்சா, இந்துஸ்தானே அமாரா. இங்க இப்ப கேப்டனும் மோகன் ராயும் தவிர பாக்கி எல்லாருமே ஃபேமிலி மேன் தான். நீங்க ரெண்டு பேரும் வர்ற ஆபத்தையும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளையும் சந்திக்க தயாரா இருக்கீங்க. கஷ்டமோ நஷ்டமோ அவங்க அவங்க அனுபவிச்சுக்கணும். ஆனா குடும்பமும் குழந்தையும் எங்களை போல உள்ளவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு 1000 தடவை யோசிக்க வேண்டியது இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஆபத்தான செயல் தான். அதாவது இந்த ஆபரேஷன்ல உங்க யாருக்கும் கலந்துக்க விருப்பம் இல்ல, அப்படிதானே? அப்படி இல்ல கேப்டன், இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. ஓகே ஜென்டில்மேன், சாரி, யூ ஆர் செட்டில்டு ஃபேமிலி மேன். எல்லா பிராக்டிக்கலுக்கு பின்னாடியும் ஒரு தேரி இருக்கு. கேப்டனோட தேரி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் கேப்டனோட இருப்பேன். தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். நானும் உங்க கூட இருக்கேன் கேப்டன் ஜி. உங்களுக்கு அப்புறம் தான் ஃபேமிலி எல்லாம்.
தேவநாராயண மூர்த்தியோட போராடுறதுக்கு இந்த சக்தி போதாது கேப்டன். இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்கல்ல, இன்னும் ஒரு ஆளும் கூட நான் தரேன். இரும்பு மனுஷனை போல உள்ளவன். அது யாரு? உங்களுக்கும் அவனை நல்லா தெரியும். பாபுங்கிறது அவன் பேர். உள்ள 6 மாதம், வெளியில் 6 மாதம், அதுதான் அவனோட வாழ்க்கை. ஆனால் அவன் கிரிமினல் இல்லை. அவன் ஒரு ஆட்டோக்காரன். மனிதாபிமானத்தோடு பார்த்தா அவன் செய்கிறதெல்லாம் 100% கரெக்ட் தான். பாபு உங்கள் கூட இருந்தான்னா ஒரு ஆள் இல்லை, 10 பேரோட சக்தி கிடைக்கும். பாபாவோட ஆட்டோவை தடுக்கிறது யாரால முடியாதுரா? நீ ஆட்டோ எடுத்து போ. ஆட்டோக்காரங்கிட்டே மோதறீங்க, ரவுடி பசங்கள. பட்ட பகலில் நடு ரோட்டில் வைத்து கொலை செய்யும் எண்ணத்தோடு 4 பேரை கொடூரமாக வெட்டியதற்காக IPC 324 326 கீழ்
இரண்டு வருட கடும் காவல் தண்டனை விதிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அட யாரு நம்ம பாபாண்ண? அண்ணே நான் எப்ப ஜெயிலுக்கு வந்தாலும் இவனும் வந்துடுறேன். டே தம்பி இங்க வா. தோ வந்துடுறேன். நீங்க ஒரு தம்ப போறதுக்குள்ள நான் போயிட்டு அண்ணன் பாத்துட்டு வந்துறேன். அண்ணா வணக்கம். அண்ணன் வெளியில செஞ்ச வேலைகள் எல்லாம் கேள்விப்பட்டேன். அண்ணன் நீங்க ஃபர்ஸ்ட் கோர்ட்ல இருந்தப்போ பக்கத்துல இருந்த செகண்ட் கோர்ட்ல தான் நான் இருந்தேன். அண்ணன் கையால வெட்டுப்பட்ட ரெண்டு பேரும் கண்டிப்பா போய் சேர்ந்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போவும் கூலிக்கு தான் பிக் பாக்கெட் அடிச்சா? என்னென்ன சொல்ல சொல்றீங்க? இப்பெல்லாம் பிக் பாக்கெட் அடிக்கிறது இல்லை, சண்டைக்கு போறதெல்லாம் நிறுத்திட்டு மான மரியாதையோட வாழலான்னு நினைச்சேன். இந்த மாசம் பட்ஜெட்ல கொஞ்சம் கையை கடிச்சிருச்சு. முந்தா நாள் ராத்திரி ஒரு வீட்டில் பூந்துட்டேன். ஆனா இந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் தான் என் நிலைமை புரியாதுங்கிறது எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சா? கொஞ்சம் நவருங்க, என் கைவரிசை காட்டுறது யார் வீட்டில் தெரியுமா? ஐஜி வீட்லயும் டிஐஜி வீட்லயும் தான். அதுக்கப்புறம் நம்மளை எங்க வைப்பாங்கன்னு தெரியும்ல. இங்க அண்ணனை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஜெயில எனக்கு நீங்க தானே கம்பெனி. அண்ணா போலீஸ்காரனே, பீடி அடிச்சது போதும், வாங்க நம்ம சென்ட்ரல் ஜெயில் போய் சேர்றதுக்குள்ள நேரம் மேடம் சூப்பரண்ட் உங்களை தான் திட்டுவாரு. நாம மிரட்டணும். நீ நல்லவன் தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட இந்த வேலையை செய்ய சொல்றேன். போலீஸாலே முடியலங்கிறப்போ நாங்க போய் என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? அதெல்லாம் எங்களால முடியாது சார். அந்த வேலையை நான் உங்ககிட்ட செய்ய சொல்லியே. வேணாங்கிறேன். எங்க மலர் இருக்கோ அங்க வாசனை இருக்கும், எங்க பாப்பான இருக்காரோ அங்க நான் இருப்பேன். பயமுறா, நீ என்னடா நினைக்கிற? நான் சொன்னதான் அவன் நினைக்கிறான். நீங்க தங்க சுரங்கத்தை எங்களுக்கு கொடுத்தாலும் எங்களால அந்த காரியத்தை பண்ண முடியாது. வேணும்னா எங்களை தூக்கல போட்டுருங்க. இந்த AK-47 துப்பாக்கியில சுட்டு சாகிறத விட தூக்கு கயிறே மேலு. நீ கொஞ்சம் மாயமுறா. எங்களுக்கு பரோலுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி எவ்வளவு கெஞ்சனும் நாங்க, நீங்க அப்ப எதுவும் கண்டுக்கல. இல்ல பேசாம இருடா சார். ஒரு நிமிஷம் தம்பி இங்க வா. டேய் கண்ணா, எப்பவுமே நம்ம ஜெயில இருந்து தப்பிச்சு போறத விட இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கிறது நம்ம லக்குடா. கிரேட் எஸ்கேப். கத்தாதடா, வெளியில போன உடனே நம்ம தப்பிச்சிடலாம்டா. இந்த ஆங்கில யோசிக்கவே இல்லைண்ணா. அப்படின்னா டேய் கண்ணா, சார் நம்ம கிட்ட கிரிமினல் கிட்ட பழகிற மாதிரி பழகிறாரு சொல்லு. இல்ல சார், நீங்க எது சொன்னாலும் நாங்க கேட்கறோம் சார். நிபந்தனை, நம்ம நிபந்தனை சொல்லு. ராணுவமா இருந்தாலும் போலீஸா இருந்தாலும் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது, அப்படின்னு நாங்கள் வரோம். உண்மையாக சொல்ல போனால் எங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் வேணும். நாங்கள் வெளியே போகிறதுல டெக்னிக்கலாக ஒரு டவுட் இருக்கு. கோர்ட்டால் தண்டிக்கப்பட்ட நாங்கள் வெளியே போகிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? கவர்மெண்ட்லேருந்து ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களோட சம்மதம் தான் எனக்கு வேணும். சம்மதிக்கிறோம். நீங்கள் பண்ண போகிற ஆப்ரேஷனோட எல்லா டீட்டெயிலும் சென்ட்ரலிருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு. அப்படி தான் இந்த ஸ்பெஷல் ஆர்டர் என் கைக்கு வந்தது. ஆனால் நிம்மதி, அவங்க ரெண்டு பேரும் பிறந்திலிருந்து கிரிமினல் கிடையாது. தெரியும் சார், இந்த உதவியை மறக்க மாட்டோம். இன்னையிலேருந்து அவங்களோட முழு பொறுப்பும் உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு என்னென்னு நல்லா புரியுதுல்ல? தெரியும் சார். ஓகே, அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகலாம். தேங்க்ஸ். மூணு பேரு அவங்க கூட தான் போயாகணும். வீட்டுக்கு போய் நாங்க யோசிச்சோம், நீங்க சொன்னதுதான் சரியின் பட்டுச்சு. எங்க உயிர் வீட்டுக்காக கிடையாது, நாட்டுக்காக தான் சார். நாங்களும் உங்க கூட வர சம்மதிக்கிறோம். தட்ஸ் குட். இப்போதான் நீங்க சரியான மிலிட்டரி காரனா இருக்கீங்க. கம் ஆன் எவரிபடி, அவர் ஆபரேஷன் ஸ்டார்ட் நவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்மளுடைய இலக்கு தேவ நாராயணமூர்த்தி. Thank you.
சுந்தரி கண்களில் கவிதையை கண்டு ஆசையில் துடித்திடு பூவுடல் கண்டு மலைகளில் உள்ள மலர்களும் இல்ல போதையில் கொஞ்சம் தள்ளாடும் சுந்தரி கண்களில் கவிதையை கண்டு ஆசையில் துடித்திடு பூவுடல் கண்டு மலைகளில் உள்ள மலர்களும் இல்ல போதையில் கொஞ்சம் தள்ளாடும் இருக்கங்கள் எல்லாமே இதயத்தில் வந்தாலே உறக்கமும் சொல்லாமல் உணர்ச்சியை தந்தாலே மோகத்தில் அழகிட்டு பாடல் சுந்தரி கண்களில் கவிதையை கண்டு ஆசையில் துடித்திடு பூவுடல் கண்டு மலைகளில் உள்ள மலர்களும் இல்ல போதையில் கொஞ்சம் தள்ளாடும் என்ன எப்ப நீ இப்படி இருக்க நல்லா இருக்கியா கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் சார் அன்னைக்கு சொன்னதுனால எனக்கு 1.5 வாரம் லீவு கிடைச்சிது சார் ஒரு வழியா பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் போய் பார்த்தேன் ஆஹா ஐயப்பா சார் கேட்ட Come on, quick! யார் இவங்க தேவநாராயணமூர்த்தி ஆளுங்களா எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஒண்ணா வர்றாங்க பயப்பட வேண்டாம் இவங்க யாரும் நம்ம எதிரிங்க இல்ல
அல்வா துண்டு மாதிரி இருக்கடா, வாய மூடிட்டு இத பார்த்தாடா என் வாயை பொழந்துக்குச்சு. உன் கதையே கந்தலாயிடும். ஏற்கனவே ஆன மாதிரி தான், அது சொல்லவே தேவையில்லை. நல்ல ஆளு நீ. இங்கேருந்து போய் எவ்வளோ நாளாச்சு தெரியுமா உனக்கு? நீ இல்லாமல் நாங்கள் எல்லாரும் ரொம்ப வருத்தமாக இருந்தோம். நான் சொல்லிட்டு தானே போனேன், இவங்களாம் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க, அதை புரிஞ்சுக்கோ. அந்த தேவநாராயண மூர்த்தியை கொன்று எங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ண வந்திருக்கீங்கன்னா அப்படின்னா அந்த உதவி எங்களுக்கு தேவையில்லை. அந்த ரவுடி இருக்கிற இந்த ஊரில் எங்களை காப்பாற்றிக்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்கள பிடிக்க வர்ற உங்க மாதிரி அதிகாரிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தவன்னா எங்களால் நிம்மதியாக வாழவே முடியாது. உங்கள் உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எப்படியோ வாழ்ந்துக்கிறோம். இதெல்லாம் அவங்க பயத்தால பேசுறாங்க. நாங்க அரசாங்கத்தை சார்ந்து வந்தவங்க இல்ல, இந்த நாட்டுல வாழ்ற சாதாரண மக்கள் மாதிரி தான். வாங்க நம்ம எல்லாம் வீட்டுக்கு போலாம். வாங்க. எதுக்கும் பயப்படுறவன் நான் இல்ல, அந்த பயத்தை அடக்கி ஆள்றவன் தான் இந்த தேவநாராயண மூர்த்தி. அரசியல்வாதிகளோட சேர்ந்து இந்த காட்டுக்குள்ள ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறவன் தான் இந்த தேவநாராயண மூர்த்தி. அவங்களோட ஆதரவு என்னோட கூட்டணியா இருக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலும் என்ன அசைக்க முடியாது. அப்படி இருக்கிறவனா நீங்களாம் ஏண்டா பயந்துகிட்டு இருக்கீங்க? வந்தது போலீஸ் மட்டும் இல்ல, அந்த ராணுவமும் சேர்ந்து வந்திருக்கு. அதனால என்னடா, கொலைக்கிற நாய் பல ஜாதியில இருக்கு. அல்சேஷன், டாபர்மேன், இன்னும் பல ஜாதியில இருக்கு. ஆனா சிங்கம் அது ஒன்னே ஒண்ணுதான், இந்த தேவநாராயண மூர்த்தி தான். தர்மா, வந்திருக்கிறவங்களோட ராசியும் பேரும் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்காக நாகாத்தம்மன் கோயில்ல ஸ்பெஷல் பூஜை போட்டுடு. தப்பிக்கிறதா இருந்தா தப்பிச்சுக்கட்டும். இந்த போராட்டத்துல தோல்வியை மட்டும் பார்க்காம வெற்றி மட்டும் தான் நம்ம குறிக்கோளா இருக்கணும். சோ ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் த வேர்ட்ஸ். ஆமா, நம்ம ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும், அந்த பிளானை யோசிப்போம். அதுதான் நானும் சொல்றேன். குறைஞ்சது ரெண்டு நாளாவது நாம் இங்கே தங்குறது நல்லது. இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம், நம்ம கஸ்தூரி நம்ம கூடவே வரேன்னு சொல்லி ஒத்த கல்ல நின்றுட்டுருக்கா. ஆல் ஆஃப் யூ டிசைட். வேணாம் வேணாம், இந்த மாதிரி ஹை வோல்டேஜான மிஷினில் கஸ்தூரி மாதிரியான பொண்ணால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது? ஏன் ஜாக்கி, தைரியம்னு சொல்கிறது ரத்தத்தில் ஓடுறது, அதுக்கு ஜாதி மதம் ஆண் பெண் எதுவும் இல்லை, அது பொதுவானது. அது ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம் இல்ல. உனக்கு விருப்பம் இருந்தா தாராளமா வரலாம். Thank you uncle. Thank you very much. அப்படினா போர் வீரர்கள் மட்டும் இல்ல, வீராங்கனைகள் எல்லாம் கூட இருக்காங்க. அதுவும் நமக்கு நல்லதுதான். அவங்க கூட இருந்தா பொழுது போகிறது தெரியாது. அண்ணே, இங்க வந்து இப்படி தூங்குறதுக்கு ஜெயில இன்னும் நல்லா வசதியா தூங்கிருக்கலாமே. நான் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீ? வெளியே போய் பாரு. என்னமோ இவங்க தான் சதாம் ஹூசேன் இடியாமீன் மாதிரி பயங்கரமா யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் நம்ம இங்கிருந்து தப்பிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் தப்பிச்சணும், இல்லைனா வர அம்மாசுகளும் நம்மளை பழி போட்டுருவாங்க பாத்துக்க. இப்பவே அவசரப்பட்டா எப்படி? இன்னும் டைம் இருக்குல்ல, கண்டிப்பா தப்பிப்போம். அது எப்ப வரும்? அது வரைக்கும்லாம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ணனுக்கு தம்பியோட கேட்டு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். நான் எப்ப வேணாலும் தப்பிச்சிருவேன். எப்ப வேணாலும் போ, இப்ப எனக்கு தூங்குற மைண்ட்ல இருக்கேன். போதுமா? இந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம பிரியர் தான் நல்லது. எனக்கும் இப்போதைக்கு எஸ்கேப் ஆகிற மூடு வந்துருச்சு. எங்க போயிட்டாரு? என்ன, நான் உங்க பேரை இப்படி ஒரு வாட்டி கூப்பிட்டுமா? ஒரு வாட்டி என்ன, நூறு வாட்டி கூட கூப்பிட்டுக்க. சீக்கிரம் சீக்கிரம் திருடா திருடா திருடா. என்னது? ஹேய் போடி திருடா. என்னடா அது, நான் திருடங்கிறது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அவ என்னன்னு கூப்பிட்டா? அவளா? யாரு கூப்பிட்டாளா? என்னன்னு கூப்பிட்டா? நான் கேட்டுட்டேன். கேட்டியா? என்ன கேட்ட? திருடான்னு கூப்பிட்டது. அப்படியெல்லாம் இல்லை, அண்ணனோட காது கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. அவ என்ன என்னன்னு கூப்பிட்டா தெரியுமா? கல்லான்னு இல்ல, கண்ணா கருநிற கண்ணான்னு கூப்பிட்டா. ஓ அப்படியா? நான் இப்ப கணிச்சு பார்த்ததுல உங்களுக்கு இப்ப கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு குழந்தை. சாமி என்ன சொல்ல வரீங்க?
சாமி அல்ல, ஜோசிய கணக்கப்படி அப்படி சொல்லுது. அப்பப்போ விபத்து ஏற்படலாம், கரணம் தப்பினால் மரணம், இது சாஸ்திரம். அதனால கூட்டி கழிச்சு பார்க்கும்போது எல்லாமே ஆபத்தா தான் தெரியுது. இந்த ஆபத்துல தப்பிக்கிறது பரிகாரம் இருக்கா? விதியோட நேரத்தை மாத்தி அமைக்கிற சக்தி அந்த கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு பதில பரிகாரம்லாம் நம்ம செஞ்சோம்னா தலைக்கு வந்தது தலப்பாயோட போயிடும், அவ்வளவுதான். ஒன்று பண்ணுங்க, அடுத்த வாரம் நாகத்தம்மன் கோயில பூஜை நடக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சு பூஜை பண்ணுங்க. காட்டுக்குள்ளே போகிறது அதுக்கப்புறம் போகலாம்னு சொல்லுங்க. பூஜைக்கு முன்னாடி காட்டுக்கு போனால் கண்டிப்பாக ரெண்டு மரணம் நடந்தே தீரும். ஒரு வாரம் இல்லை, ஒரு நாள் கூட நம்மளால் இங்கே இருக்க முடியாது. ஜோசியம் பார்த்து தான் தேவநாராயண மூர்த்தியை பிடிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ யாரும் இதை நம்ப வேண்டாம். அது எனக்கு தெரியும் அங்கு, இருந்தாலும் டோன்ட் பி சில்லி. தெய்வங்களால் கூட இந்த யுகத்தை கணிக்கவே முடியாது. அப்புறம் எங்கே ஜோசியம் மந்திரமா? அது இல்லை அங்கிள், ஆறுமுகசாமி சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். அதுக்கு உயிரை பணிய வைக்கணுமா? என்ன கேள்வி கஸ்தூரி இது? நம்ம பிறக்கிறதுல இருந்து செத்து மண்ணோட மண்ணா கலக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எல்லாமே பரிச்சதானே. நீங்க சொன்ன சரிதான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு தெரிஞ்சவரை யமனின் மறுபெயர் தான் தேவநாராயண மூர்த்தி. அந்த யமனை தேடி வந்த நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பயப்படவே கூடாது. என்ன இருந்தாலும் கஸ்தூரிக்கு சாமி சொன்ன விஷயத்துல இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நம்ம முன்னாடியே பிளான் பண்ண விஷயத்தை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். என்ன சொல்கிறீங்க? கஸ்தூரி நம்பிக்கைப்படி நாமளை பொறுத்து பார்ப்போம். அவங்களா பின்னாடி துரத்திட்டு வரலாம் பாரு. நீ முன்ன ஓடுறா. எக்ஸசைஸ்ல இப்படி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. அண்ணனுடைய மூளையே மூளைதான், இல்லைனா இவ்வளவு உயரமா வளர முடியுமா? இந்த பக்கமா போனா எந்த பக்கம் போய் சேரலாம்? என்ன பிளானோட ஓட்டமும் நடைமா இருக்கீங்க. எங்க இல்ல, சும்மா ஜாகிங் ஓடி போய் பார்க்கலான்ட்டு. ஜாகிங் எல்லாம் இந்த வழியா வேணாம், அந்த வழியா வச்சுக்கோங்க. அந்த வழி கூட ஓகேதா? எங்க மனுஷ சுதந்திரமா கூட ஓட முடியாதா? டேய் நீ வாடா திரும்பி போலாம். ஆனா வந்த வழி சூப்பர் சூப்பரோ சூப்பர். ஜஸ்ட் மிஸ் பாசம் போலத்தான் நம்பிக்கையும், ரெண்டுமே விலைக்கு வாங்க முடியாது. அப்படி விலைக்கு வாங்கணுன்ற திட்டமும் எங்களுக்கு இல்ல. முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் எங்க கூட கோஆபரேட் பண்ணலாம். சங்கிலி போட வேண்டியது உங்க காலுக்கு இல்ல, உங்க மனசுக்கு. நாங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இப்ப நீங்க போலாம். சரி போலாவா? ரொம்ப சந்தோஷமா. தேவையில்லை விடு, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இன்றைக்கி தானே கிராம மக்களை பார்க்கணும்னு சொன்னது? எஸ், இதுதான் ஒரு முக்கியமான மீட்டிங். இந்த கிராமத்து மக்கள்கிட்ட நம்ம பேசுவோம். அவங்களோட சப்போர்ட் கிடைக்கலைனாலும் அவங்களோட எதிர்ப்பு நம்மளை பாதிக்கும். அதனால் பொறுமையாக அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்க பார்ப்போம். ம், பிறக்கிறதும் இறக்குறதும் மனுஷனோட கையில் கிடையவே கிடையாது, சரிதானே? ஆனால் நாம் வாழ்கிற வாழ்க்கை அதை எப்படி வாழணும்னு தீர்மானிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆமா, எல்லோரும் வாழ்ந்து சாதிச்சுட்டு தான் சாகணும், அதுதான் சாதனை. இங்க இருக்கிற எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக நாங்க இங்க வரல, உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம். அதனால தயவு செஞ்சு நாங்க சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. டேய் யாரா நீங்க? இதெல்லாம் உங்களுக்கே கேவலமா தெரியல.
பொறுக்கிங்களா? நீ யார் அதை கேக்குறதுக்கு? உங்க பாட்ட இவனுங்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குண்ணே, கொஞ்சம் கரைச்சு விட்டு அனுப்புனேன். கரைச்சு அனுப்புறத நான் பாத்துக்கிறேன். நிழல பார்த்து நீ போய் அங்க உட்காரு. சூப்பர். வாடகம் இப்படி காலால கோலம் போட்டுட்டே இருந்தா எப்படி? என்ன எதுக்காக இங்க வர சொன்ன? உங்களை பார்க்க கண்ணு குளிர பார்த்தாச்சா? அப்ப நான் கிளம்புறேன். எங்க? என்ன தப்பா நினைக்காதீங்க. சேச்சே, அப்படிலாம் நான் நினைக்கிறேங்க. இது மாதிரி கிண்டெல்லாம் பேசினா நிக்காதீங்க, போயிடுங்க. எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஒரு பொண்ணு இல்லைன்னு சொன்னா அதில் ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். எதா இருந்தாலும் தைரியமா சொல்லு. ரொம்ப நன்றி உங்களுக்கு என் மானத்தை காப்பாத்தினதுக்கு. இது ஒரு ஆம்பளையோட கிளம்ப தானே, இதை சொல்ல வர சொன்ன மாதிரி தெரியலையே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணா, நீ ஏண்டா இப்படி தனியா வந்து படுத்திருக்க? சும்மா அப்படியே காத்து வாங்கலாம் தான். இதுதான் சரியான நேரம், அதனால தான் இங்க படுத்துட்டு இருக்கேன். இங்க படுக்கிறத பத்தி நான் சொல்லல, இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்றேன். ஐயோ கடவுளே, எல்லாரும் இங்க போயிருக்காங்க, இப்ப நினைச்சா நாம தப்பிக்கலாம். இல்ல, இப்ப என்னால முடியாது. உனக்கு என்ன பைத்தியமா? நீ தானே தப்பிக்கணும்னு நேத்து வரல சொல்லிட்டு இருந்த. அது நேத்து வரைக்கும், இன்னைக்கு என் முடிவை மாத்திக்கிட்டேனே. சரி, இங்கிருந்து தப்பிச்சு எங்க போறது? எங்க இருந்தாலும் சல்லடை போட்டு தேடி கண்டுபிடிச்சிட போறாங்க. ஓஹோ, கலரா ஒரு பொண்ணை பார்த்த உடனே இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டே நீ? அப்ப நீ வரலடா? ஆமா வரல. நான் காதல்ல மாட்டிக்கிட்டா தப்பிக்க முடியாது. நீயும் என் ஆளோட ஃப்ரெண்டா கரெக்ட் பண்ணிடு, உனக்கு சூப்பரா பொழுது போவோம். உன் வச்சு நான் பாரு, நீ திருந்தவே மாட்டா. இந்த காதல் கத்திரிக்கலாம் எங்க வந்து நிக்க போறதோ? நான் வரேன். பை பை. கடவுளே, இவனும் காதல்ல விழுந்தணும். எங்க போயிட்டு இருக்கீங்க? பாத்ரூம் போயிட்டு இருக்கேன். ஐயோ சி, நீங்க செய்யறதெல்லாம் சரியா? என்ன, பாத்ரூம் போறதா? இல்ல, இங்க வந்து தப்பிக்கிறது. தப்பிக்கிறது என்னோட இஷ்டம், நீ போ. ஏய் போடிங்கிறது. ஏய், இங்கிருந்து போடின்னு சொன்னல. எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி சுத்திட்டு இருக்க. ஐயோ, இந்த பொண்ணுகிட்ட மட்டும் அவ்வளவுதான் நம்ம லைஃப். ப்ளீஸ் சொல்றத கேளு, நில்லு ப்ளீஸ். காப்பாத்துங்க, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. கையப்படி, கையப்படி, மேலே கைய பிடிச்சுக்கோ. அப்படிதான், இல்லை மேலே வா, மேலே. Oh.
வந்தாயோ காதல் கீதம் தேனாக பாடல் ஒன்றை தந்தாயோ மருகதமணி மயங்கிடும் அழகில் இருப்பது ஒரு கொச்சியை வச்சு மீனை பிடிக்கிறதுக்கு நீ என்ன ஆதிவாசியா? தேங்க்யூ. Ha ha ha!
ஜாக்கியை தேடிட்டு போன பாபுவையும் குமாரையும் காணமே. நம்ம வேணா போய் பார்க்கலாமா சார்? நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஜாக்கி செகண்ட் ஷோ சினிமாக்கு தான் போயிருக்கான், இப்ப வந்துருவான் நினைக்கிறேன். என்னாச்சு ஐயோ பாபு? என்னாச்சு என்னாச்சு பாபு? என்னாச்சு பாபு? ஜாக்கி என்னாச்சு? நான் வர வழியில இவரை யாரோ குத்தி போட்டிருந்தாங்க. என்னாச்சு டாக்டர்? இப்போ எதுமே சொல்ல முடியாது, கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ப்ளீஸ் டாக்டர், ஆம்புலன்ஸ் கொண்டு வரதுக்கு ஆள் போயிரு, உடனே வந்துருவாங்க. அது வர எப்படியாவது நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கோம். ப்ளட் ரொம்ப போயிருக்கு, அவசரமா ஏபி பாசிட்டிவ் ப்ளட் தேவைப்படுது. ஏபி பாசிட்டிவ்? கேப்டன், நம்ம டீம்ல யாருக்கோ ஒருத்தருக்கு ஏபி பாசிட்டிவ் இருக்கு. ஹசன் மரக்கார். ஆமாம், என்னுடைய பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ் தான். ஆனால் இந்த விஷயத்தில் என்னுடைய முடிவு நெகட்டிவ் தான். ஜாக்கிக்கு பிளட் கொடுக்க என்னால் முடியாது. ஹசன், முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்காத. அந்த உயிர் உன்னோட கையில் தான் இருக்கு, நீ தான் தெய்வம். அந்த தெய்வம் நான் இல்லை. யோ, கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோட பேசியா? இந்த கூட்டத்தில் ஒருத்த சாக, அதை பற்றி எனக்கு அவசியம் இல்லை. யார் என்ன சொன்னாலும் என் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தத்தை எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு சொட்டு இல்லை, உன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எப்படி எல்லாம் எடுக்க போறன்றத பார்க்கறியா? உனக்கு இறக்கமே இல்லை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்ன மோகன், ரெண்டு பேரும் அடிக்கிறத பார்த்து ரசிக்கிறீங்களா? ஆமா, அடி பத்தாது, கொள்ளதான் பண்ணணும். அவன மனிதாபிமானமே இல்லாத. ஆமா, அதுக்கு முன்னாடி அவனை பத்தி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க மனிதாபிமானம் மட்டும் இல்ல, இதயத்திலும் ஈரம் இல்லாதவன் தான் ஹசன். ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற குரோனிக் கேன்சர் பேஷண்ட். மற்றவங்க பரிதாபப்படக்கூடாதுன்னு இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லலை அவன். பாவம். ஆசன், அதை பத்தி எனக்கு தெரியாம நான் உங்களை அடிச்சிட்டேன், சாரி. ஹே, அந்த இடத்துல நானே இருந்தாலும் இப்படி தான் நடந்துட்டு இருப்பேன். உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு நீங்களாம் என்ன ஒரு நோயாளியை பார்த்து பரிதாபமோ கருணையோ காட்டாதீங்க. இதுவரைக்கும் ஒரு மிலிட்ரிக்காரனா நான் வாழ்ந்துட்டேன், அப்படியே ஒரு மிலிட்ரிக்காரனா சாகணும்னு ஆசைப்படுறேன். ஹாசன், நம்ம ஜாக்கி, நம்ம ஜாக்கி நம்மளே விட்டுட்டு இந்த உலகத்தோட்டு போயிட்டார். நான் எவ்வளோ சொல்லியும் ஜோசியத்து மேல நம்பிக்கை இல்லாம காட்டுக்குள்ளே போனதுனால்தான் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கு. அந்த யமனுடைய பார்வை உங்கள் மேலேயே தான் விழுந்திருக்கு. இன்னொரு மரணம் கூட நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். சுவாமி. ஆமாம், என்னோட ஜோசியம் போய் சொல்லாது, போங்க, அம்பாவை போய் வேண்டிக்குங்க. ஏன் சொல்ல இவ்வளோ பயப்படுறீங்க? நாம இப்போ நடந்துட்டு இருக்கிறது காட்டுக்குள்ளே தான். கோயில் பூஜை முடிகிற வரைக்கும் நம்ம யாரும் காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சாமி சொல்லியிருக்காங்க. அப்படி போனால் செத்து போயிடுவாங்க. அப்படி தான் ஜாக்கி அங்கிள் செத்து போயிட்டாரு. ஹே, அதுக்கெல்லாம் சாமி மேலே பழைய போட்டா எப்படி? ஒரு தடவை பழாப்பழம் விழுந்து முயல் செத்து போச்சுன்னா எப்பவும் அப்படியே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. நீ பயப்படாத, இனி யாருக்கும் ஒன்றும் ஆகாது, வா போலாம். Huh?
சுஹாசன், ஓ விதி இப்படி முடியும்னு எதிர்பார்க்கல. இல்ல மோகன், இது விதி இல்ல. அசனை அந்த நோயால சாகடிக்க முடியல. ஒரு மிலிட்டரி மேனா இருந்து அவன் போராடி உயிரை தியாகம் பண்ணியிருக்கான். அதுதான் உண்மையும் கூட. வீர மரணத்தை அடைஞ்சிருக்கான். அந்த தேவநாராயண மூர்த்தியை எப்படியாவது நாங்க புடிச்சே தீரணும். அதனால இப்ப நாங்க எல்லாரும் கிளம்ப போறோம். ஏய், நீ என்ன பொத்துக்கிட்டு ஊத்துற வான மாதிரி அழுதுட்டு இருக்க? தைரியமா இரு, நான் திரும்பி வருவேன். ஆ சரி சரி, டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும். இது என்ன ஜெயிலா? இருந்து பழக்கம் ஆயிடுச்சுல, அப்பப்ப தோணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, இவனை கூட்டிட்டு தான் நான் வருவேன். கேப்டன், இவங்க நம்ம கூட வரலங்கிறாங்க. என்னாச்சு? தப்பா எடுத்துக்காதீங்க சார், நாங்க அந்த போராட்டத்துக்கு வரல. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? பைத்தியம் எங்களுக்கு இல்ல. நம்ம எல்லாம் காட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கூட்டத்துல இருக்க ரெண்டு பேர்த்த சுட்டு கொண்டுட்டாங்க. அல்பாயுஸ்ல செத்துருவோமோன்னு எங்களுக்கும் பயமா தான் இருக்கு. வரவேண்டாம், நீங்க யாரும் வந்து சாகவும் வேண்டாம், ராஜா மாதிரி இருங்க. அப்ப எதுக்குடா நெஞ்சு நிமித்திட்டு வந்தீங்க? வீட்டுல வந்துட்டு தயிர் சோறு தின வேண்டும் தானே? இவங்க இங்கிருந்து போகட்டும் சார், இந்த கோழைங்க நமக்கு தேவையும் இல்லை சார். இவங்களை கூட்டு போனா நமக்கும் பிரச்சனை தான் சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ் அலாட். நீங்க இங்க வந்ததுக்கும் இப்ப நீங்க திரும்பி போறதுக்கும் ரொம்ப நன்றி. கெட் லாஸ்ட். இட்ஸ் ஓகே, கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், நாம கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஆமா, அஸ் ட்ரூ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, இட்ஸ் அவர் லாயல் பிளட் பிகாஸ் த ட்ரூ இந்தியன் பிளட் ஃப்ளோஸ் த்ரூ த வெயின்ஸ் அண்ட் வந்தே மாதரம் பீட்ஸ் இன் அவர் ஹார்ட். எஸ் வி ஆர் இந்தியன். மனித பூமியை எங்க வச்சிருக்கிறது? எதிரி யாரும் உள்ளே வரக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். பரவாயில்லையே, மூர்த்தி மூர்க்கனா இருந்தாலும் நல்ல மூலகாரனா வேலைக்காரனா உங்கரா. Yeah.
நான் ஒரு மனித வெடிகுண்டு. தேவநாராயண மூர்த்தியே உங்களால பிடிக்க முடியாதுடா. காரணம், எங்க தலைவனுக்காக உயிரை கொடுக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கும் தயாரா வந்திருக்கண்டா. இது ஆக்டிவேட் செஞ்சா நீங்களும் நானும் இந்த இடமும் பத்தி எரிஞ்சு சாம்பல் ஆயிடும்டா. தேவநாராயணமூர்த்திக்காக நீ சாக தயாரா இருக்கும் போது இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நானும் சாக தயாரா தாண்டா இருக்கேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம். The great commissioner Mohan Roy. அப்பப்பா, என்னோட இந்த இடத்துல இந்த மாதிரி நிலைமையில நீ வந்து சிக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ கடவுளே, யூ ஆர் கிரேட் மை லார்ட். உன் கூட இருந்த எல்லாரையும் என்னோட ஆளுங்க இந்நேரம் தீத்து கட்டியிருப்பாங்க. இப்ப நீ க்ளோஸ் க்ளோஸ். Thank you.
பொதுமக்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்த சில அரசியல்வாதிகளுக்கு துண போய்கிட்டு இருந்த அரக்கன் தேவ நாராயண மூர்த்தி எந்த ஒரு குற்றவாளிக்கும் தண்டனை கொடுக்கறது கோர்ட்டு தானே. அந்த கோர்ட்டுக்கே போகாம காட்டுக்களை கொண்டு குழி வெட்டி புதைக்காம நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னோட சுப்ரீம் கோர்ட் நீங்க தான், உங்களோட தீர்ப்பு தான் வேணும். ஆமா, அந்த உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் வழங்குற தீர்ப்பை விட மக்கள் மன்றத்தில் வழங்குற தீர்ப்பே உறுதியானது. ஆமா, இவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான உரிமை உங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சட்டத்தை கையில் எடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. போடா திருட்டு நாயே, சட்டத்தை மட்டும் இல்லடா உன்னை கையால் எடுக்கிற தகுதி எங்களுக்கு தான் உண்டு. தேவ நாராயண மூர்த்திங்கிற இந்த அரக்கனை இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்து விட்டது இதோ உங்க கண்ணு முன்னாடி நிக்கிற இந்த அயோக்கியம் தான். இப்பாட்டா உன்னோட ஆர்குமெண்ட, நான் ஒரு விரல அசைச்சா அந்த விரலை நானே உடைச்சிடுவேன். என்ன தலைவரே, அவங்க அவங்க விதியை முன்னாலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த நேரத்துல உன்னோட விதி இந்த துப்பாக்கில தான்டா இருக்கு. என்கிட்ட இருந்து எப்பவுமே தப்ப முடியாத ராணி. உன்னை கொஞ்சம் பொறுமையா, அவ்வளவு சீக்கிரத்துல இவன் உயிர் எடுக்க கூடாது. ஐ அம் சாரி சார், நான் இவ்வளவு நாள் உங்களை ரொம்பவும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது தப்புன்றத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல. இனிமே நீங்க தான் முடிவெடுக்கணும் இந்த தேச துரோகிகளை என்ன பண்ணணும்னு. சாரி கமிஷனர், உங்களால என்ன இப்ப ஒன்னும் பண்ண முடியாது. இந்த தேவநாராயண மூர்த்திக்கு தோல்வியும் இல்ல அழிவும் இல்ல. எல்லாரும் துப்பாக்கிய கீழே போடுங்க. பிறந்த நாட்டுக்காக இதை கூட ஒருத்த செய்யலைனா போலீஸ்காரன் போட்டிருக்க காக்கி சட்டைக்கு மதிப்பே இல்லாம போயிடும். நம்ம பாரத நாட்டோட தேசிய கொடிக்கும் அர்த்தமே இல்லாம போயிருக்கும் சார். நம்ம கூட வந்து வீர மரணம் அடைந்த ஆத்மாக்களுக்கு நாம கொடுக்கறது ஒன்னே ஒன்னுதான் இருக்கு. எஸ், நம்ம கடைசி அஞ்சலி. வந்தே மாதரம்.